தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மருத்துவத்தில் சாதிக்க நினைக்கும் எல்லோருக்குமே வந்து அது சாத்தியமாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படின்ற இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணில் கூட அந்த வாய்ப்பானது நமக்கு பறிபோகுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் தங்களுடைய கனவு கலைந்து விட்டதாக நிறைய மாணவர்கள் வருந்த வேண்டிய அவசியம்தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வருந்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நானும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் இருக்கவே இருக்குது பேராமெடிக்கல் படிப்புகள். மருத்துவர்களோடு இணைந்து சேவையாற்றக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த பேராமெடிக்கல் படிப்பு அப்படின்னு சொல்வது. ஏராளமான வேலைவாய்ப்புகளும் கொடுக்குது. நல்ல கல்வி நிறுவனத்தில் சிறந்த பேராமெடிக்கல் படிப்புகளை தேர்வு செய்து படிச்சிங்க அப்படின்னா சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, சாதிக்க நினைக்கும் அனைவருமே வந்து மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பேராமெடிக்கல் படிப்புகள் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு உருவாகும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறந்த பேராமெடிக்கல் படிப்புகளில் வந்து முக்கியமான படிப்புகள் நிறைய படிப்புகள் இருந்தாலும் நமக்கு தெரியும், அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 17 வகையான கோர்ஸ் இருக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 வகையான கோர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து சிறந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜ். நான் காலேஜை பற்றி இங்கே பேச வரல, நம்ம சொல்ல போகிறது கோர்ஸ் மட்டும்தான். பிஎஸ்சி நர்சிங். உலகில் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவ தலைநகரமாக தமிழகம் வந்து இன்றைக்கி விளங்கிட்டுருக்கு. உலகெங்கிலுமே இருந்து ஏராளமான மக்கள் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சை பெற வந்துட்டுருக்காங்க. புதிது புதிதாக மருத்துவமனைகளும் உருவாகி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் மருத்துவரின் உயிர் நாடியாக செவிலியர்கள் அதாவது நர்சஸ் தான் தேவை வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மட்டுமே இந்த படிப்பை தேர்வு செஞ்சாங்க, ஆனால் இன்றைக்கி ஆண்களும் நர்சிங் படிப்பை படிக்கிறாங்க. உள்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் வந்து நம்மளுடைய இந்தியாவில் படித்த செவிலியர்களுக்கு மரியாதையும் நல்ல சம்பளமும் வழங்கப்படுது. இது தவிர அரசு பணிக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த படிப்பை மாணவர்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம். நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற கல்லூரிகள் இந்த நர்சிங் படிப்பை கொடுத்துட்ருக்காங்க. அது அடுத்ததாக பார்க்க போகிறது பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. அண்மை காலமாக மக்கள் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் ஒரு படிப்புனா இந்த பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. இந்த படிப்பை முடித்த மாணவர்கள் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோலஜிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு செல்ல முடியும். இப்படிப்பு தமிழகத்தில் பல கல்லூரிகளில் வழங்கப்படுது. அடுத்ததாக இஎன்டி சர்ஜிக்கல் ட்ரைனிங். இதுவும் ஒரு மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்ப படிப்பு தான். இந்த படிப்புக்கு நிறைய தேவை இருக்குது. ப்ளஸ் டூவில் உயிரியல் பாடப்பிரிவு எடுத்து படிக்கும் மாணவர்கள் தாராளமாக இந்த படிப்பை படிக்கலாம். வேலைவாய்ப்பும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பெருகி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது பிஎம்ஆர் பேச்சலர் ஆஃப் மென்டல் ரிட்டர்டேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. சிகிச்சை முடித்தவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் மற்றும் மருத்துவ முறைகள் பற்றிய படிப்பு இந்த படிப்பு. மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. இன்றைய மருத்துவ உலகம் வளர்ந்து வரும் நிலையில் வீடுகளிலிருந்து சிகிச்சை பெறும் அனைவருக்குமே இந்த மருத்துவ முறை வந்து மிகச்சிறப்பான ஒரு ஒன்றாக இருக்குது. அதனால் இந்த படிப்பும் முக்கியமான படிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிஏஎம்எஸ். இங்கே பிஏஎம்எஸ்னால் நான் சொல்ல போகிறது ஆயுர்வேதா கிடையாது, பேச்சலர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சிஸ்டம். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது 2 படிக்க வேண்டிய ஒரு யூஜி படிப்பு. இந்தியன் போர்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்ற நிறுவனம் வழங்கிட்டு வருது. இதை வந்து நீங்கள் போஸ்ட் வழியிலும் படிக்கலாம், அஞ்சல் வழியிலும் படிக்கலாம். படிப்பை முடித்த மாணவர்கள் சிகிச்சை அளிக்கவும் முடியும். சர்வதேச அளவில் வேலைவாய்ப்பும் உண்டு. மாணவர்கள் இதில் படிக்கும் மாணவர்கள் ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிஷ்னர் அப்படின்னு சொல்லி கனரா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தங்களுடைய பதிவை செஞ்சிக்க முடியும். மருத்துவத்துறையில் ஒரு குழு உறுப்பினராக இணைத்து கொண்டு சிறப்பாக செயல்பாற்ற முடியும். இதில் வந்து பிஜி படிப்பு இருக்குது, பிஹெச்டி படிப்பும் இருக்குது. அடுத்ததாக ஃபிசிசியன் அசிஸ்டண்ட். இந்த படிப்பை முடிப்பவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் பணியாற்ற முடியும். வெளி நோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, கொரோனரி கேர் யூனிட், இன்டென்சிவ் கேர் யூனிட், உறுப்பு மாற்று சிகிச்சை மையம், மகப்பேறு மருத்துவ மையம், ரேடியேஷன் தெரப்பி மற்றும் நியூக்ளியர் என மருத்துவம் சார்ந்த மருத்துவத்தின் அனைத்து துறைகளிலுமே இந்த படிப்பை முடித்தவர்கள் கால்பதிக்க முடியும். அதாவது ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் அப்படின்ற இந்த படிப்பு. மெடிக்கல் மென்பொருள் நிறுவனங்கள், மருந்துகள் துறைகள் மற்றும் டெவலப்பிங் மற்றும் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள்,
மருத்துவ சுற்றுலா, மருத்துவ காப்பீடு என மருத்துவம் சார்ந்த பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளும் பெற முடியும். ஸோ இதுவரைக்கும் நாம் சொன்னது எல்லாமே பேராமெடிக்கலில் அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய படிப்புகள். இதில் இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய நாலேஜ்க்கு தெரிஞ்ச வரை உள்ள படிப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து சொல்ல போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் மெடிசன். இந்தியன் மெடிசனும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான். ஆனால் ஒரு விஷயம் பார்க்கணும், நம்ம தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு நீட் தேவையில்லை. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்கிற இந்தியன் மெடிசன் படிக்கிற இதுக்கு நீட் கண்டிப்பாக தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ் அப்படின்ற இந்த படிப்புக்கு மட்டும் நீட் தேவையில்லை. ஆனால் மீதி இருக்கிற பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு நீட் படிப்பு அவசியமாக தான் இருக்குது. இந்த படிப்பை படித்தவர்கள் வந்து இந்திய மருத்துவம் எனப்படுகின்ற, அதாவது ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி இந்த படிப்புகளை படிப்பவர்கள் மருத்துவமனையை துவங்க முடியும். அரசு மருத்துவமனைகளின் பணிபுரிய வாய்ப்புகள் உருவாகும். தாராளமாக மாற்று மருத்துவத்தை நீங்கள் தேர்வு செய்து படிக்கலாம். ஸோ இதை தவிர மற்ற படிப்புகளும் நமக்கு இருக்குது. பொதுவாக இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த படிப்புகளும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த படிப்பை படித்தாலும் அதில் சிறப்பானது ஒரு மதிப்பெண்ணோடு நல்ல ஒரு மாணவன் அப்படின்ற பெயரோடு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்கால கதவு உங்களுக்காக திறந்து காத்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.